63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். திருவாசகம் தந்த வள்ளல் மணிவாசக பெருமானின் அருள் வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையிலே பாடிய திருவம்பவையின் முதல் பாடலுடன் இந்த பகுதியை துவக்குவோம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும், ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும், ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதேவளருதியோ, மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாகாள், ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே, ஈதே என் தோழி பரிசேலூரம் பாவாய், பரிசேலூர் எம் பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி திரு அருணையிலே திருவண்ணாமலையிலே அயனும் மாலும் அடிமுடி காண இயலா வண்ணம் எழுந்து நின்ற பெரும் ஜோதியை பார்த்து, அந்த நெருப்பு பிழம்பை பார்த்து மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் பாடிய பாடல் இது திருவம்பாவை. திருப்பாவை போலவே மார்கழி மாதத்தில் திருவம்பாவையையும் பக்திபூர்வமாக அதிகாலையில் நீராடி நாம் பாடி துதித்தோம் என்றால் பரமனை நாம் வேண்டியது எல்லாமே சித்திக்கும் என்பது உண்மை. இப்பொழுது நாம் மதுரை எம்பதியிலே குதிரை விற்கும் ஒரு தலைமை வியாபாரியாக சிவபெருமான் வந்து உயர்ந்த ஜாதி படை குதிரைகளை மன்னனிடம் சமர்ப்பித்து விட்டு சென்று விட்டான். அதுவரை சென்ற பகுதியில் பார்த்தோம். அந்த மாதிரியான குதிரைகளை இதுவரைக்கும் மன்னனே பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட குதிரைகள் உடனே தகவல் சென்றது மாணிக்கவாசகரை விடுதலை செய்யும்படி. அவருக்கு வந்து மன்னன் வந்து மனமாற தனது மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டான். தவறாக நினைத்து உங்களை வந்து சிறையில் தள்ளிவிட்டேன், துன்புறுத்தி விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. மாணிக்கவாசகருக்கும் பரம சந்தோஷம். மன்னனின் எண்ணத்தை சொல்லியவாறே ஆவணி மூலத்தன்று இறையனார் உயர்ந்த ஜாதி குதிரைகள் தந்து நிறைவேற்றிவிட்டார் என்று நேராக சொக்கநாதரின் ஆலயத்திற்கு சென்றார். மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் பணிந்து அங்கேயே அவர் பாடி தொழுது துதித்து இருக்க ஆரம்பித்தார். அன்று இரவு சரியாக உச்சி பொழுது 12 மணிக்கு காட்டிலிருந்த நரிகளைத்தான் பரிகளாக குதிரைகளாக மாற்றி இறையனார் கொண்டு வந்தார் என்பதை பார்த்தோம். அந்த உச்சி பொழுது 12 மணிக்கு எல்லா நரிகளும் எல்லா அந்த குதிரைகளும் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. மாறி ஒரே ஊழச்சத்தம் குதிரைகளாயும் ஃபுல்லாக. உயர்ந்த ஜாதி குதிரைகளாக இருந்த அந்த ஆயிரக்கணக்கான குதிரைகளும் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. குதிரையின் சேனத்திற்கும் அதோட தலை எவ்வளோ பெருசு குதிரை, இப்போ அது நிறையா மாறினோன்னு எல்லாம் வெளியில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அங்கே ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் பசியில் இருந்த அந்த நரிகள் எல்லாம் கடித்து கொதறி எல்லா குதிரைகளையும் தின்று விட்டன. எங்கே பார்த்தாலும் ஒரே நரிச்சத்தம், ஊழையிடும் சத்தம். காவலர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு ஆயிரக்கணக்கான நரிகள் எப்படி குதிரை லாயத்துக்குள்ளே வர முடியும்னு அவங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடியாறாங்க. இருக்கிற குதிரைகள் எல்லாம் கவலீகரம் பண்ணிட்டுங்க. இந்த நரிகள் மன்னனுக்கு சேதி போச்சு. மன்னன் வந்து பார்த்தான், பார்த்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு உயர்ந்த ஜாதி குதிரைகள் நமக்கு கிடைச்சிதுன்னு சந்தோஷத்தில் இருந்தவனுக்கு பார்த்தா அத்தனை குதிரையும் போச்சு, வெறும் நரியாக ஊழிட்டுருக்கு. படை வீரர்கள்லாம் வந்தவுடனே நரிகள்லாம் தப்பிச்சு மறுபடியும் காட்டுக்கு ஓடி போச்சு. ரொம்ப முடியாத நல்லா சாப்பிட்ட கிழ நரிகள் மட்டும் ரத்தம் ஒழுகிற வாயோடு அங்கேயே இருக்குதுங்க. மன்னனுக்கு கடுங்கோபம், கோபம் மாணிக்கவாசகர் மேல் திரும்பியது. அவர் ஏதோ செய்த மாயாவித்தனத்தினால் மாயத்தினால் இந்த அட்டுடியங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கிறது அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவுக்கு பண்ணி மீண்டும் மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். படை வீரர்கள் சென்றார்கள், மாணிக்கவாசகரை கைது செய்து கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறார்கள். மாணிக்கவாசக சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அப்பர் சுவாமிகள் பாடலே வரும், சுண்ணாம்பு கால வேலை போட்ட போதும் சரி, கல்லில் கட்டி கடலில் போட்ட போதும் சரி, யானையை விட்டு தடல் தலையை இடறச் செய்யும் பொழுதும் சரி, சிவ சிந்தனையில் இருப்பவருக்கு எந்த துன்பமும் அணுகாது. எப்பொழுதுமே குழு குழுன்னு அவங்க இருப்பாங்க. ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி வைங்களேன், எல்லா துன்பங்களையும்
தன் பக்தனுக்கு தராமல் பரமன் ஏற்றுக்கொள்வாங்க. மாணிக்கவாச சுவாமிகளுக்கும் இந்த தண்டனையெல்லாம் எதுவும் செய்யலை. அவர் எப்பொழுதுமே சிவத்திலே திளைத்திருக்கிறார், ஆழ்ந்திருக்கிறார். இந்த ஒரு சமயத்தில் இறையனருக்கு மன்னனுக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது சிவபெருமானுக்கு. தனது பக்தனான பரம பக்தனான மாணிக்கவாசகனுக்கு மீண்டும் மீண்டும் துன்பம் இழைப்பதை பார்த்து சகிப்பாரா இறைவன். அதனால் அகாலமான நேரத்தில், நேரங்கட்ட நேரத்தில் வைகை ஆற்றிலே கடும் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கினார் இறைவனார். வைகையை உண்டாக்கியதும் அவர்தான். நமக்கு தெரியும், பார்வதி பரமேஸ்வரர் திருமணத்தை போது, மீனாட்சி கல்யாணத்தை பொழுது முண்டோதரனுக்கு தாகம் என்று அவன் தவிக்க, அப்பொழுது வைகை என்று இறையனார் சொல்ல, ஒரு இடத்தில் அவன் கையை வைக்க, அங்கிருந்து உற்பத்தியானதுதான் வைகை என்பதை புராணம் தெரிந்தவர்கள் அறிவார்கள். அந்த தான் உண்டாக்கிய வைகையிலேயே திடீர் கடும் பெரும் வெள்ளப்பெருக்கை மீண்டும் உண்டாக்கினார் சிவபெருமான். வெள்ளப்பெருக்குனா எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு நகருக்குள்ளே வெள்ளம் பாயுது. அப்பேற்பட்ட வெள்ளத்தை மதுரை என்பது இதுவரையும் சந்தித்ததே இல்லை. மக்கள்லாம் திண்டாடுறாங்க, தெருவில் ஓடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மன்னனுக்கு மீண்டும் கடும் அதிர்ச்சி. என்னடா அது, சோதனை மேலே சோதனையாக வருது. பார்த்தா குதிரை லயத்தில் இருந்த குதிரையெல்லாம் நரி சாப்பிட்டு போயிடுச்சு, இப்போ திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கு ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி அடைக்கிறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஆள்பலம் வந்து மன்னன்ட்ட படைபலத்தில் கிடையாது. அதனால தண்டோரா போட்டு ஊரில் வந்து அறிவித்தாங்க, வீட்டுக்கு ஒருவர் உடைப்பை அடைப்பதற்கு மண்வெட்டி செய்தோம், மண்ணுடன் இதோடு வந்துடணும், பாண்டோட பாத்திரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்களுக்கும் இது தேவையான விஷயம்தான். அத்தனை பேர் வந்து வீட்டுக்கு ஒருவராக இளைஞர்கள் சென்று அந்த உடைப்பை வந்து சரி செய்வதற்காக போகிறாங்க. மண்வெட்டியுடன் தலையில் கலையத்துடன் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த ஊரில் மதுரை என்பதிலே வந்தி என்று ஒரு கிழவியார், பரம சிவபக்தை, ஒரு அம்மையார். அவருக்கு யாரும் கிடையாது. அவர் தன்னுடைய ஜீவனத்திற்காக புட்டு விற்கிற அந்த தொழிலை பண்ணி, இப்போ தான் நமக்கு சமீப காலத்தில் இருந்து இந்த இட்லி தோசையெல்லாம் இல்லையா, நம்மளோட தமிழர்களின் பாரம்பரிய உணவு வந்து அரிசி மாவை வந்து வேக வைத்து புட்டாக சாப்பிடுவதுதான். அந்த புட்டை வந்து செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க வந்தி அப்படின்னு ஒரு கிழவியார் மதுரையிலே. அவங்க தினசரி நமது அதிபத்த நாயனாரின் சரிதம் பார்க்கும்பொழுது வரும். அதிபத்த நாயனார் அகரவரிசைப்படி முதல் நாயனார். அவர் மீனவர் குலத்தைச் சேர்ந்தவர். தினசரி மீன் பிடிக்க செல்லும்பொழுது கடலுக்கு, அவர் நாகப்பட்டினம், முதல் மீன் எது கிடைக்கிறதோ அதை சிவார்ப்பணம் என்று மீண்டும் கடலிலே விட்டுவிடுவார். அதுபோல வந்தி கிழவியாரும் முதல் ஈடு அந்த புட்டு செய்யும்பொழுது சிவார்ப்பணம் என்று சிவனுக்கு, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுவார். அதை செய்துவிட்டு தான் வியாபாரத்தை துவக்குவார். அப்போ ஏற்பட்ட பரம சிவபக்தி. ஆனால் இப்பொழுது தள்ளாத வயது, சவரி போலன்னு வச்சுங்களேன். மன்னனுடைய அறிவிப்பு தண்டாரம்பணம், வீட்டுக்கு ஒருவர் நீர் உடைப்பை வந்து சரிபடுறதுக்கு வரணும்னு. ஆனால் இவங்களெல்லாம் போக முடியாது, என்னடா செய்கிறது, இறைவா சொக்கநாதா அப்படின்னு தான் மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கும்போது தெருவில் ஒரு சத்தம், கூலிக்கு ஆள் தேவையோ, கூலிக்கு ஆள் தேவையோ அப்படின்னு. இந்த சத்தம் கேட்டோடனே வந்திக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆஹா, கூலிக்கு ஒருத்தர் நமக்கு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் வருதால் அழுக்குடையுடன், கையில் மண்வெட்டியுடன், தலையில் கூடையுடன் ஒரு கூலியாள் வந்து கொண்டிருக்கிறான். யார் அது? பரமேஸ்வரன். கங்கையும் சந்திரனும் மறைக்கும் விதத்தில் தலையில் கூடையை கொண்டு, தனது சூலாயுதத்தையே மண்வெட்டியாக மாற்றிக்கொண்டு, தனது பக்தைக்காக, அவளது இன்னல் போக்குவதற்காக இறையனார் மதுரையம்பதியின் திருவீதியில் நடந்து கூலிக்கு ஆள் தேவையா என்று வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வந்தி கிழவியார் அவரை பார்த்துவிட்டு, அப்பா கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இறையனார் செல்கிறார். அம்மா என்ன அப்படின்ட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து கூலிக்கு நீ வந்து போகணும், மன்னருடைய அறிவிப்புக்காக என் சார்பில் நீ போகணும் அப்படின்னோடனே, என்னால் பெருசாலாம் கூலி தர முடியாதுப்பா, நானும் பரம ஏழை, பார்த்தவன இறைவனுக்கு தெரியாதா, சரி என்னவாவது கொடுமா, என்ன தான் தருவேன் எனக்கு கூலிக்கு, எனக்கும் வயிறு இருக்கு இல்லையா இறைவனார் கேட்குறார். இப்போது புட்டு தரேன்ப்பா நான் அப்படின்னு வந்தி கிழவியார் சொல்கிறாங்க. அப்போ அவரோட ஏழ்மையை பார்த்துட்டு இறைவனார் சொல்கிறார், அந்த கூலியாலாம் வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா நீயோ வியாபாரத்துக்கு புட்டு வச்சுருக்க, நான் கொஞ்சம் நிறையா சாப்பிட்றவன், அதனால் ஒன்று வச்சுக்கலாம், உன் புட்டில் எதெல்லாம் உடையுதோ அது மட்டும் எனக்கு கொடு போதும் கூலியா, எனக்கும் இப்போ பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போய்ட்டுறேன். சரியப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஈடு புட்டை எடுத்து இறைவனுக்கு சிவார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு வைக்கிறார். சிவனே நேரில் இருக்கிறார். பார்த்தா அத்தனை புட்டு உடஞ்சிருக்கு. ஏமா உடஞ்ச புட்டெலாம் எனக்குன்னு சொன்னேன், இல்லைப்பா அது இறைவனுக்காக வச்சுருக்கேன், எனக்கு இப்போ பசிக்குது உடனே வேணும். இறைவன் நேராக வந்திருக்கிறாரு. உடஞ்ச புட்டெலாம் எனக்கு தரேன்னு சொன்னேன்ல, இதுதானே நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம், டீலிங் கொடு அப்படின்னு கேட்குறாரு.
சரி, பசியோடு இருக்கிறவனுக்கு வந்து கொடுக்கறது பரமனுக்கே கொடுக்குற மாதிரி அன்னதானத்தின் மகத்துவத்தை வந்து நம்ம நிறைய எபிசோடில் பார்த்துட்டே வரோம். நம்ம பசித்திருக்கும் வயிறு அதை குளிர்வித்தால் அது நேரடியாக பரமனுக்கு செய்யும் நைவேத்தியம் ஆகும். இது வேதம் சொல்லும் உண்மை கருத்து. இது இப்பொழுது அந்த உடஞ்ச புட்டெல்லாம் வந்து வந்திக்கேவியார் கூலியாளாக வந்த சிவபெருமானுக்கு தந்துவிட்டார். அவர் நன்றாக சாப்பிடுறார். அடுத்த ஈடு வெந்து கொண்டிருக்கிறது. நல்லா இருக்குமா, இதை சாப்பிட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஈடு எடுக்கிற அந்த புட்டு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இப்போ அதை பார்க்கிறார் கூலியாளாக வந்த சிவபெருமான். வந்திக்கேவிக்கோ ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா உடஞ்ச புட்டை யார் காசு கொடுத்து வாங்குவாங்க சொல்லுங்கள்? இவருக்கு ஒப்பந்தமோ உடஞ்ச புட்டை மட்டும் எனக்கு கொடுன்னு போதுன்ட்டு. அதுவும் உடஞ்சி போயிடுச்சே, அதையும் எனக்கு கொடு என்கிறார் இறைவன். இப்பொழுது நன்றாக சாப்பிடுவன் போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வியும் கொடுக்குறாங்க. எப்படி சபரியின் கையால் எச்சில் கனியை ராமபிரான் உண்டாரோ அதுபோல் பரம பக்தையான இந்த வந்திக்கிழவியாரின் கையால் அவர் செய்யும் புட்டுகளை எல்லாம் சுட சுட இறைவனாக வந்த அந்த கூலியாளாக வந்த இறைவனார் தின்றுவிட்டு அடைப்பை உடைக்கிறதுக்காக கிளம்புறார். நேரம் இங்கேருந்து கூடையோட மண்வெட்டியோட ஆற்றங்கரைக்கு போயாச்சு. மக்கள் எல்லாம் பெரும் திரளாக வீட்டுக்கு வீடு வந்தவங்கெல்லாம் அந்த வந்து மண்ணை வெட்டி இது பண்ணி கொண்டு போய் அடைப்பை வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ரத்தையாக வேலை நடந்துகிட்ருக்குது. இப்போது சிவபெருமான் மண்வெட்டியால் மண்ணை அள்ளி கூடையில் போடுவார். போய் கொண்டு போய் உடப்பை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொப்புன்னு கொட்டும்போது ஏற்கனவே அடைச்சிருந்த உடப்பும் மீண்டும் வந்து உடச்சிக்கும். இன்னும் தடதடன்னு அந்த வழியாக தண்ணீர் ஓடி வரும். விளையாட்டு போக்கில் வேடிக்கை போக்கில் மீண்டும் போய் மண்வெட்டியால் மண்ணை அள்ளி கூடையில் சுமந்து கொண்டு வருவார். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் இது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் காண்போம். சிவாய நம. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.